உபதேசத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். கேள், பழகுபவர்களிடத்திலெல்லாம் உண்மையை மட்டுமே விதை. அவர்கள் ஒரு நாள் நன்மையை அறுவடை செய்வார்கள். என்னை முருகா என்று அழைக்கின்றாய். நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். இந்த வாழ்க்கையை உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். உன் இதயத்தை பலமுறை காயப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் நிறைய முறை நீ அழுவும் செய்திருக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் கேள். நடக்கும் கால்களில் கூட எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு உண்மை தெரியும். சில நிமிடத்தில் நம் நிலைமை மாறும் என்று. அது போலத்தான் வாழ்க்கையே. என் அன்பு செல்வமே, உன் வாழ்க்கையும் ஒரு நிமிடத்தில் மாறக்கூடியதுதான். இனிமேல் கொண்டு நீ எதையும் இழக்காமல் நான் செய்வேன். என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும், எப்படி இந்த பிரச்சனையை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் இங்கே இருக்கின்றேன். இப்பொழுது எதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி செல்லவே உன் முருகன் நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தருணத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன். நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி நீ வேண்டியதை தருவதே என் கலையாய கடமை என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. உனது மகிழ்ச்சியே எனது பிரதானம். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே நிகழும். தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இனியும் பெறும் காலம் இதுதான். உன் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழ்ந்தே ஆகும். உன் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது. நல்லதே நடக்கும்.